ஜோதிட அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மேஷம் மேஷ ராசிக்காரர்களே ராசியில் குரு அமர்ந்து ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் உயரும் சம்பவங்கள் நடக்கும் ஆனால் யோகாதிபதி சூரியன் ராகுவுடன் இணைந்திருப்பதால் நன்மைகள் அனைத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியாதபடி நெருடல்கள் இருக்கும் மேஷத்திற்கு இப்போது தாமத பலன்கள் நடக்கும் நேரம் என்பதால் ஜீவன அமைப்புகளான வேலை வியாபாரம் தொழில் போன்றவைகளின் இந்த வாரம் மட்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம் எதிலும் ரிஸ்க் எடுக்காதர்கள் அலுவலகத்தில் பெண்கள் உதவுவார்கள் பெண்களை மேல் அதிகாரியாக கொண்டவர்களுக்கு நன்மை உண்டு இளைய பருவத்தினருக்கு இந்த வார முக்கியமான திருப்பு முனைகள் இருக்கும் இதுவரை திருமணம் ஆகாதவருக்கு அது உறுதியாகும் சில தாயாரை காண சொந்த ஊருக்கு செல்வீர்கள் அம்மாவின் ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் தாயை இழந்தவர்கள் தெய்வமாகிவிட்ட அவரிடம் உங்கள் பிரச்சனைகளை மனமிட்டு கூறி வேண்டினால் தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களே ரிஷபத்திற்கு இது நல்ல வாரம்தான் சாதகமற்றவை எதுவும் நடக்காது ராசியின் யோகர்களான புதனும் சனியும் வலுவாக உள்ளதால் பண வரவுகளும் எதிர்பாராத லாபங்களும் கிடைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் விரும்பிய இடங்களுக்கு குடும்பத்துடன் போய் வருவீர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்கு விஷயத்தில் கரராக இருப்பது நல்லது சென்டிமெண்ட்டுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி என்றாலும் வாயும் வயிறும் வேறு என்று புரிந்து நடந்து கொள்ளுங்கள் இரண்டில் செவ்வாய் உள்ளதால் எவரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கூடுமான வரையில் சண்டையை தவிர்ப்பது நல்லது யாரையாவது நீங்கள் திட்டினால் அது பழித்து பெரிய மனஸ்தாபத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் எதிலும் இப்போது தைரியமாக இறங்கலாம் கிரக நிலைகள் நன்றாக உள்ளன இளையவர்கள் சிலருக்கு இந்த வாரம் வேலையில் மாறுதல்கள் உண்டு வெளிமாநிலத்தில் சிலருக்கு வேலை கிடைக்கும் ரிஷபத்திற்கு நல்ல மாற்றம் ஆரம்பிக்கும் வாரம் இது மிதினம் அஷ்டம அஷ்டமசனி விலகி லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் குரு இருப்பதால் ராசி இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் வாரம் இது ஒரு குறிப்பிட்ட சிறப்பு பலனாக உங்களால் வளர்க்கப்பட்ட உங்களால் தூக்கிவிடப்பட்டவர்கள் உங்களின் எண்ணத்திற்கு மாறாக நடப்பார்கள் என்பதால் அடுத்தவரின் மேல் நம்பிக்கை வைக்காமல் உங்களை மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டிய வாரம் இது மிதினத்திற்கு இனிமேல் சோதனைகள் இல்லை உங்களின் சோதனையான காலம் அனைத்தும் முடிந்துவிட்டது இனிமேல் எதையும் உங்களால் சமாளிக்க முடியும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு கூடும்படியான சம்பவங்கள் இருக்கும் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தந்தையிடம் ஒரு காரியத்தை சாதிக்க நேரம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த வாரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப தலைவிகளான மிதுன ராசிக்கார பெண்களுக்கு மிகவும் நல்ல வாரமாக இது அமையும் கணவரும் குழந்தைகளும் உங்களுடைய பேச்சை கேட்பார்கள் சமூக ஊடகங்களின் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்றவைகளின் நல்ல அறிமுகங்கள் உண்டு கடகம் கடக கடகராசிக்காரர்களே இந்த வாரம் கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல வாரம் யோகாதிபதி செவ்வாய் பனிரெண்டில் மறைந்தாலும் சுக்கிரனுடன் இணைந்து பிறகு மங்கள யோக அமைப்பில் இருக்கிறார் யோகாதிபதி சூரியன் உச்ச வலுவாக உள்ளார் இது அனைத்து பிரச்சனைகளும் இருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு கேடயம் போன்ற அமைப்பு கடகத்திற்கு கெடுதல்கள் எதுவும் இல்லை பணிபுரியும் இடங்களின் பிரச்சனைகள் எதுவும் வராது ராசிநாதன் வலுவாக இருப்பது ஜீவன அமை புகழை வலுப்படுத்தும் என்பதால் இந்த வாரம் எல்லா துறையினருக்கும் வருமானம் இருக்கும் கடகத்திற்கு இது வருமானம் வாரம் வாரம் முழுவதும் பணவரவு நல்லபடியாக உண்டு உங்களின் பலரை தூங்க முடியாத நிலையை உருவாக்கி இருந்த கடன்கள் திருவதற்கான நிலைகள் இனி உருவாகும் அதற்கு அடிப்படையான விஷயங்களை இனிமேல் செய்ய முடியும் இதுவரை அடைப்பட்டிருந்த அனைத்து வழிகளும் திறப்பதை உணர்வீர்கள் உங்களை மன அழுத்தத்தில் வைத்திருந்த அனைத்தும் நீங்க போகிறது இனிமேல் நன்றாக இருக்கப் நான் சொல்வதை உங்களின் சிலர் கடந்த சில வாரங்களாக உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் xin mầm சிம்ம சிம்மநாதன் சூரியன் தனது எதிரியான ராகுவுடன் இணைந்திருக்கிறார் நீங்களும் உங்கள் எதிரியும் ஒரே அறையில் தர்ம சங்கடத்துடன் இருப்பது போன்ற ஒரு நிலை இந்த வாரம் இருக்கும் வாரம் முழுவதும் மந்தமான போக்கு இருக்கும் சனி ஏழில் இருந்தாலும் ஆட்சியாக இருப்பதால் எல்லா விஷயங்களும் நன்மையில் முடியும் சிம்மத்திற்கு இப்போது வளர்ப்பிறை காலம் சோம்பல் இன்றி சுறுசுறுப்பாக செயலாற்றினால் அனைத்தையும் ஜெயிக்கலாம் உங்களின் வழக்கு சம்பந்தமாக போலீஸ் கோர்ட் என்று அழைந்தவர்கள் சாதகமான திருப்பங்களை காண்பீர்கள் கணவன் மனைவி உறவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய உரசல்கள் இன்றி சந்தோஷமாகவே இருக்கும் விரையாதிபதி சுபவலு பெறுவதால் செலவு செய்து ஏதேனும் ஒரு பொருள் வாங்குவீர்கள் கூட்டுத் தொழில் சிறப்படையும் தந்தை வழி உறவினர்களால் விரய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் எதிலும் யோசித்து தலையிடவும் அரசு தனியார் துறை ஊழியருக்கு இது நல்ல வாரம் தான் நண்பர்களால் ஆதாயம் உண்டு தந்தையின் தொழிலை செய்பவர்களுக்கு இந்த வாரம் நன்மைகள் நடக்கும் கன்னி ராசிக்காரர்களே யோகாதிபதிகள் சனியும் சுக்கிரனும் வலுவாக இருந்தாலும் எட்டில் ராசிநாதன் புதன் மறைந்து ராகுவுடன் இணைந்திருப்பதால் கன்னிக்கு இது சுமாரான வாரம்தான் எட்டில் அவர்களோடு சூரியனும் இணைந்திருப்பதால் வயதான தந்தையை கொண்டவர்கள் அப்பாவின் மேல் அக்கறை கொள்ள வேண்டிய வாரம் இது உங்களின் சிலருக்கு பெற்றோர்கள் மூலம் விரயங்கள் இருக்கும் செவ்வாயின் சுபத்துவ நிலையால் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்திற்கு இணங்கி நடப்பார்கள் உங்களின் மூத்தவர்கள் சில கடமைகளை செய்வீர்கள் சொல்லிக் கொடுப்போர் பேச்சு திறமைகளால் வேலை செய்பவர்கள் வக்கீல்கள் ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு பணியிடங்களின் நெருக்கடி வரும் என்பதால் அனுசரித்து போவது நல்லது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல எதிர்காலத்திற்கு அஸ்திவாரம் விடும் வேலை தொழில் அமைப்புகள் இப்போது அமையும் இதுவரை உங்களின் பேச்சைக் கேட்காதவர்கள் உங்களின் சொல்லைக் கேட்பார்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து போனவர்கள் தவறை உணர்ந்து இணைய விடும் நேரம் இது துலாம் துலாம் ராசிக்காரர்களே யோகாதிபதிகள் சனி சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதால் இந்த வாரம் துலாம் ராசியினருக்கு அந்தஸ்து கௌரவம் உயரும்படியான நல்ல சம்பவங்களும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளும் இருக்கும் உடல் நலம் மனநலம் திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவி பூசல்கள் எதுவும் இருக்காது ஒருவருக்கொருவர் உதவிகரமாக இருப்பீர்கள் சூரியன் உச்ச வலுவாக இருப்பதால் அரசு ஊழியர்கள் அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் கான்ட்ராக்டர்கள் அரசியல்வாதிகள் ஆகியோருக்கு இது நன்மைகளை தரும் வாரம் வீடு வாகனம் போன்ற விஷயங்களின் இதுவரை நிறைவேறாத எண்ணங்கள் நிறைவேறும் சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு திடீர் லாபம் உண்டு தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்வதை தள்ளி போடுவது நல்லது சிலருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைகளும் நவகிரக சுற்றுலாக்களும் இருக்கும் விவசாயிகள் விளைவித்த பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கும் பண வரவருக்கு குறையில்லை தேவைப்படும் உதவிகள் சரியான சமயத்தில் கிடைக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்கு இது கெடுதல்கள் எதுவும் இல்லாத நன்மையான வாரமாகவே இருக்கும் நல்ல பணவரவு உள்ள வாரம் இது ராசிநாதன் செவ்வாய் எட்டில் மறைந்தாலும் சுக்கிரனோடு இணைந்து பிறகு மங்கள யோக அமைப்பில் இருப்பது நல்லவை நடக்கும் அமைப்பு சூரியனும் குருவும் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் கெட்ட வீடுகள் சுபவலு பெறுவதால் உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே நடைபெறும் ஒரு சிறு குறையாக இரண்டாம் அதிபதி குரு ராகுவுடன் இணைந்துள்ளதால் அனைத்திலும் தடைகளும் தாமதங்களும் இருக்கும் வங்கியிலிருந்து பணம் எடுத்து வரும்போது எச்சரிக்கை தேவை யாரிடமும் கடுமையான வாக்குவாதமும் கருத்து மோதல்களோ வேண்டாம் சிலருக்கு தடைகளுக்கு பிறகு வெற்றி உண்டு உயர் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு சில நிர்பந்தங்கள் வரும் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டுமென்றே சிலர் திரிவார்கள் அவர்களை அடையாளம் கண்டு ஒதுக்குங்கள் வயதான தாயாரை கொண்டவர்கள் அவரின் ஆரோக்கியத்தில் அக்கறை வைப்பது நல்லது வீடு வாகனம் சம்பந்தப்பட்டவைகளை இரண்டு வாரம் ஒத்தி போடுங்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களே தனுசுவினருக்கு இந்த வாரம் வேலை வியாபாரம் தொழில் போன்ற அமைப்புகளின் நல்ல பலன்கள் இருக்கும் குரு பகவான் ஐந்தில் அமர்ந்து ராசியை சுப பார்வை பார்த்து வயதிற்கு ஏற்ற வகையில் யோகம் உண்டாவதால் பண வரவுக்கு பஞ்சமில்லை தொழில் வியாபாரம் வேலை செய்யும் இடங்களில் இருந்து வந்த அதிருப்தி ஏமாற்றம் ஆகியவை விலகி மனம் போல காரியங்கள் நடைபெறும் குழந்தை பிறக்காதவர்களுக்கு இன்னும் ஆறு மாதத்திற்குள் குழந்தை உருவாகும் பிள்ளைகளால் நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு இதுவரை இருந்த தடைகள் விலகும் இருட்டில் இருந்தவர்கள் வெளிச்சத்திற்கு வருவீர்கள் உங்களின் இளைஞர்கள் மாணவர்களின் எதிர்கால நல்வாழ்விற்கான ஆரம்ப சம்பவங்கள் இந்த வாரம் நடக்கும் சாதகமான கிரக அமைப்புகள் இருந்து உங்களின் சிலருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை இளைஞர்கள் சிலருக்கு இன்னும் வாழ்க்கைக்கு தேவையான எதுவுமே கிடைக்காத நிலை இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் ஒரு சித்தரின் ஜீவ சமாதியில் வியாழக்கிழமை தோறும் வழிபடுவது நல்லது மகரம் மகர ராசிக்காரர்களே இந்த வாரம் சந்திராஷ்டமம் அமைப்பில் சந்திரன் எட்டில் மறைந்தாலும் அதையும் மீறி மகர ராசிக்கு தடைகள் நீங்கி நல்லது நடக்கும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒன்று உங்கள் எண்ணம் போலவே நடைபெறும் வார ஆரம்பத்தில் சிலருக்கு பணவரவு குறைந்து நெருக்கடிக்குள்ளாகும் என்பதால் எதையும் யோசித்து செய்யுங்கள் குறிப்பிட்ட ஒரு சிறப்பு பலனாக உங்களின் சிலருக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும் அந்த வருமானத்தை நல்ல விதத்தில் செலவழிக்கத்தான் முடியாது கலைஞர்களுக்கு மதிப்பு கூடுபடியான சம்பவங்கள் இருக்கும் மனைவி வழி உறவினர்களிடம் மன வருத்தம் ஏற்படலாம் பெண்கள் விஷயத்தில் கவன சிதறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனதை கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஏழு மணி முதல் இரண்டாம் தேதி அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஓரு மணி வரை சந்திராஷ்டமம் தினம் என்பதால் புதிய முயற்சிகள் எதையும் இந்த நாட்களின் செய்ய வேண்டாம் மனம் ஒரு நிலையில் இல்லாது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் என்பதால் இந்த நாட்களின் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் கும்பம் கும்பராசிக்காரர்களே கும்பராசிக்கு இது கெடுதல்கள் இல்லாத வாரம்தான் அதே நேரத்தில் ராசியில் சனி இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திற்கும் எரிச்சல் படுவீர்கள் என்பதோடு கோபமும் தலை சிலருக்கு இது எதிர்ப்புகளை உருவாக்கி குழப்பத்தில் ஆழ்த்துகின்ற வாரமாக இருக்கும் ஜென்ம சனி நடப்பதால் இன்னும் இரண்டு வருடங்களுக்கு பேச்சுகளின் நிதானம் தேவை எவரிடமும் விட்டு கொடுத்து போவது நல்லது அறிமுகம் இல்லாத நபரிடம் கவனமாக இருங்கள் இளைஞர்களுக்கு மட்டுமே இந்த பலன் ஐம்பது வயதை நெருங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஜென்மசனி நல்ல பலனை செய்யும் மீடியா துறையினருக்கு அலைச்சல்கள் உண்டு உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு வேலை பலு இருக்கும் தலைவழியாக உணர்வீர்கள் அரசு ஊழியர்களுக்கு வருமானங்கள் சிறப்பாக இருக்கும் தனியார் துறையினருக்கு கூடுதல் வருமானம் உண்டு கலைஞர்கள் சிறப்பு பெறுவார்கள் இரண்டாம் தேதி அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஒன்று மணி முதல் நான்காம் தேதி காலை ஒன்பது இருபது மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களின் எந்தவொரு ஆரம்பங்களையும் செய்ய வேண்டாம் புதியதாக ஒருவரை அறிமுகப்படுத்திக் கொள்வது போன்ற விஷயங்களை இந்த நாட்களின் தள்ளி வையுங்கள் மீனம் மீனராசிக்காரர்களே யோக கிரகங்கள் செவ்வாயும் குருவும் வலுவாக இருப்பதால் மீனராசிக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் வாரம் இது சிலருக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக அமையக்கூடிய நிகழ்ச்சிகள் இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவீர்கள் நீண்ட நாள் பார்க்காத நண்பர்கள் உறவினர்களை இந்த வாரம் பார்த்து மனம் மகிழ உரையாடலாம் விருந்து கொடுக்கலாம் வசதி குறைவான வீட்டில் இருப்பவர்கள் வசதியான வீட்டிற்கு மாறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வழக்குகள் உங்கள் பக்கம் தீர்ப்பாகும் பிரச்சனைகள் எதுவும் கிட்டே வராது எதிலும் வெற்றி கிடைக்கும் அறிமுகம் இல்லாதவர்களும் வலிய வந்து உதவுவார்கள் சூதாட்டம் பங்கு சந்தை கை கொடுக்கும் பெண்கள் தொடர்பான நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கும் எதையும் சாதிக்க முடியும் வாரம் இது உங்களின் கௌரவம் மதிப்பு மரியாதை புத்துயிர் பெறும் நான்காம் தேதி காலை ஒன்பது இருபது மணி முதல் ஆறாம் தேதி மதியம் மூன்று இருபத்தி மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் முக்கிய முடிவுகள் எதையும் இந்த நாட்களின் எடுக்க வேண்டாம் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சற்று எரிச்சலான ஒரு நிலையில் இருப்பீர்கள்